ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம ஒரு முட்டாள் ஆமையோட கதை கேட்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு குளம் இருந்துச்சான். அந்த குளத்துல ரெண்டு வாத்துங்களும் ஒரு ஆமையும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்களா. அவங்க மூணு பேரும் டெய்லி ஜாலியா விளையாடுவாங்க, பேசுவாங்க, அப்படி ரொம்ப க்ளோஸா இருந்தாங்களா. அப்படி இருக்கும்போது அந்த குளம் வத்தி போச்சான். தண்ணி இல்லாம மழையே பெய்யல, அதனால குளம் வத்தி போச்சு. அப்புறம் அந்த ரெண்டு வாத்துங்களும் என்ன பண்ணுச்சா, நாம பக்கத்து ஊர்ல இருக்க குளத்துக்கு போயிடலாமா அப்படின்னு பேசிட்டு இருந்ததுங்களாம். இத கேட்ட உடனே ஆமைக்கு ரொம்ப கவலையாயிடுச்சான். உடனே, ஃப்ரெண்ட்ஸ், உங்களை விட்டு என்னால தனியா இருக்க முடியாதுப்பா, என்னையும் கூட்டிட்டு போயிடுங்கப்பா பிளீஸ் அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு ஒரு வாத்து சொன்னச்சான், நாங்க ரெண்டு பேரும் பறவைங்க, நாங்க பறந்து போயிடுவோம், நீ எப்படி வருவ அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு ஆம சொன்னச்சான், நான் ஒரு ஐடியா சொல்றேன், அது மாதிரி போயிடலாம் அப்படின்னு சொன்னச்சான். நான் ஒரு குச்சி கொண்டு வரேன், அந்த குச்சிக்கு நடுவுல நான் என் வாயில புடிச்சுக்கிறேன், ரெண்டு ஓரத்திலையும் நீங்க ரெண்டு பேரும் பிடிச்சுக்கோங்க, பிடிச்சிட்டு நீங்க பறந்து வாங்க, நான் உங்க அந்த குச்சிக்கு நடுவுல பிடிச்சிட்டு அப்படியே தொங்கிட்டே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு அந்த வாத்துங்க சொன்னிச்சான், நல்ல ஐடியாதான், ஆனா ஒரு பிரச்சனை இருக்கே அப்படின்னு சொன்னிச்சான். என்ன பிரச்சனை அப்படின்னு ஆம கேட்டதுக்கு, நீ நடுவுல தெரியாம வாய திறந்துட்டனா கீழே விழுந்துடுவியே, என்ன பண்றது அப்படின்னு கேட்டுச்சுங்களாம். அதுக்கு அந்த ஆம, நான் என்ன முட்டாளா, நான் நடுவுல வாய திறக்கவே மாட்டேன், நான் ரொம்ப பத்திரமா பிடிச்சிட்டு வந்துடுவேன், நீங்க தைரியமா என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னிச்சான். அப்புறம் பிளான் பண்ண மாதிரி மூணு பேரும் அதே மாதிரி குச்சி எடுத்துட்டு ரெண்டு பக்கமும் ரெண்டு பறவையும் பிடிச்சிக்கிச்சான். நடுவுல ஆமை வந்து வாயில கட்டி அப்படியே பிடிச்சிக்கிச்சான். அப்படியே போகும்போது போற வழியில கீழே சின்ன குழந்தைங்கெல்லாம் அண்ணாந்து பார்த்துட்டு கை தட்டி சிரிச்சிட்டு இருந்தாங்களாம். அதை பார்த்த உடனே ஆமைக்கு ஒன்றும் புரியல. அதுக்கு மனசுக்குள்ள, நாம ரொம்ப பெரிய ஆளு, நம்ம ஐடியாவை பார்த்து எல்லாரும் கீழே வந்து கை தட்டி சிரிக்கிறாங்க பாரு, எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க பாரு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள அப்படியே ரொம்ப பெரிய ஒரு எண்ணம் வந்துச்சான். உடனே அதை சொல்றதுக்கு வாய திறந்துதான், என்னோட ஐடியாவை கேட்டீங்கல்ல பாருங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு வாய திறந்து சொன்னிச்சான். என்ன ஆகும், வாய திறந்தா என்ன ஆகும், ஆமா கீழே விழுந்துருச்சு, அப்படியே கீழே விழுந்து பாறை மேல விழுந்து ஆமை செத்து போச்சு, அப்படிதான் கதை. இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, நம்ம ஒரு வேலை செய்யும் போது கவனமா நம்ம எந்த வேலை செஞ்சிட்டு இருக்கோம், என்ன செய்யணும் அப்படின்னு ரொம்ப கவனமா செய்யணும். அதை செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும், இது செய்யலாமா, என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு யோசிக்கணும். செய்ய ஆரம்பிச்ச அப்புறம் நம்ம கவனம் மாறவே கூடாது, ஓகேவா. அந்த முட்டாள்தனத்தினால என்ன ஆச்சு பாரு, ஆமா கீழே விழுந்துச்சு, புழுந்து செத்து போச்சு. அதனால நம்ம வேலை செய்யும் போது கவனமா செய்வோமா. ஓகே, இப்போ எல்லா குட்டீஸும் அனுவத்துக்கு ஒரு பாய் சொல்லுங்க, பாய்.